ஃப்ரெஞ்ச் டுடே எபிசோடில் ரவி ஒர்க் பண்ணுற ரெஸ்டாரண்ட்டோட பாஸ் வந்து அவங்க ஃபேமிலியை கூப்பிட்டு வராங்க. அவங்க பொண்ணு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்காங்க, இந்த ஹோட்டலை அவள் தான் மேனேஜ் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ரவியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ரித்துவும் ரவியும் நல்லா பேசிக்கிறாங்க. அந்த பிளேஸ்க்கு வந்து ஸ்ருதி வராங்க. ரவி வந்து ஸ்ருதியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, என்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு. உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சா, நம்பவே முடியலன்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்லேருந்து போகிறாங்க. மீனா வந்து அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக வராங்க. சந்திரா வந்து சொல்கிறாங்க சத்யா சரியில்லடி, குரூப் ஸ்டடின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் லேட்டாக தான் வரோம், பேக்கெட்டில் சிகரெட் துண்டுலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கு எல்லாமே காரணம் சிட்டி தாமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சிட்டி கிட்ட சண்டை போடுறதுக்காக போகிறாங்க. மீனா வந்து சிட்டி கிட்ட சொல்கிறாங்க என் தம்பியை கெடுக்கிறதே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு. சிட்டி வந்து போடி வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டி அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சிட்டியை அடிக்க வராங்க. சிட்டி வந்து கீழே தள்ளி விட்டுடுறாங்க. அந்த பிளேஸ்க்கு முத்து வராரு, சிட்டியை போட்டு அடிக்கிறாரு. வா மீனா இந்த பொறுக்கி இருக்கிற இடத்துக்கு எதுக்கு தனியாக வந்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மீனாவோட தலையில் ரத்தம் வருது. இவன் உன்னை அடித்தானா அப்படின்னு சொல்லி கேட்டு திரும்ப சிட்டியை போட்டு நல்லா அடிக்கிறாங்க. மீனாவை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வராங்க, கட்டெலாம் போடுறாங்க, ஒரு சின்ன ஸ்கேன் மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சந்திரா வந்து முத்துக்கு கால் பண்ணுறாங்க, நாங்கள் இந்தமாதிரி ஹாஸ்பிட்டலில் கட்டு போகிறதுக்காக வந்திருக்கோம், மீனாவை டெஸ்ட்டுக்காக கூப்பிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு மாப்பிள்ள, எந்த ஹாஸ்பிட்டல் சொல்லுங்கள், நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவும் கிளம்புறாங்க. தேங்க்யூ.